மாநாட்டினுடைய முதல் நாளின் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிற நேரத்தில் முக்கியமான சில செய்தி எனக்கு தலைப்பு தரப்படவில்லை. அதனால நான் எதை வேண்டாலும் சொல்லலாம்னு விட்டுருக்கிறாங்க. அதனால முக்கியமான சில செய்திகளை மாத்திரம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். தௌஹீத் என்பது, ஏகத்துவம் என்பது தர்கா வழிபாட்டை விட்டு விலகியிருப்பதும், தொழுகையிலே நெஞ்சில் கை கட்டுவதும், அதே தொழுகையின் அத்தஹியாத்திலே விரல் அசைப்பதும், இவைதான் தௌஹீத் என்று நம்முடைய சகோதரர்களாகிய நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. அப்படிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தௌஹீத் என்று சொல்வது இந்த இரண்டு மூன்று செய்திகளை சொல்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்படவில்லை. இந்த இரண்டு மூன்று விஷயங்களை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் அடி உதைகள் படவில்லை. இந்த இரண்டு மூன்று செய்திகளை சொல்வதற்காக அவர்களுடைய தோழர்கள் பலர் கொல்லப்படவில்லை, நாடு கடத்தப்படவில்லை. இவற்றையெல்லாம் கடந்த பெண்ணம் பெரிய செய்திகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால்தான் அவர்கள் இவ்வளவு துன்பங்களையும் சகித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நெஞ்சிலே கைகட்டி தொழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி, விரலை அசைக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கி இருந்தால் இதை அபூஜஹில் எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. யார் நெஞ்சில கை கட்டினால் அவர்களுக்கு என்ன, விரல் அசைத்தால் அவர்களுக்கு என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல்லாயிரக்கணக்கான போதனைகளிலே இரண்டு மூன்று போதனைகள் இவை, அவ்வளவுதான். தௌஹீத் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமாக எவற்றையெல்லாம் இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக தம்முடைய வாழ்வை அர்ப்பணித்தார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இங்கே உருவாக வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இங்கே பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோமே தவிர, நீங்கள் நினைப்பது போல இந்த இரண்டு மூன்று செய்திகளுக்காக இல்லை, நிச்சயமாக இல்லவே இல்லை. இதை உங்களுடைய கவனத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் சொன்னார் ஒரு காலத்திலே நாத்திகத்தை நோக்கி போனோம் என்று. அவர் மாத்திரம் போகவில்லை, ஓதி படித்த பிறகு நான் கூட போனவன் தான். இந்த மார்க்கத்தை 7 ஆண்டு கற்ற பிறகு, மூடுதை பட்டம் பெற்ற பிறகு நானும் கூட இந்த மார்க்கத்திலே நம்பிக்கை இழந்து ஒரு வியாபாரியாக சென்றவன், சின்னஞ்சிறிய கடை வைத்திருந்தவன், பல 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாயவரத்திற்கு சென்று சரக்குகளை சைக்கிளில் ஏற்றுக்கொண்டு நான் உழைத்து வாழ வேண்டும், இந்த மார்க்கம் ஒரு போலியான மார்க்கம், வயிற்று பிழைப்புக்காக சிலர் உருவாக்கிய மார்க்கம் என்று நான் நினைத்து இந்த சைக்கிளில் சரக்கை கொண்டு வந்து பெரம்பூரிலே வியாபாரம் செய்வோம், நானும் என்னுடைய சகோதரர் பி எஸ் அலாவுதீன் அவர்களும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நாங்க இஸ்லாத்தின் மேலேயே நம்பிக்கை இழந்திருந்தோம். எந்த இஸ்லாத்தின் மேல, எந்த இஸ்லாம் எங்களுக்கு மதரசாவிலே சொல்லித்தரப்பட்டதோ அந்த இஸ்லாத்தை பார்க்கிறோம். புராண இதிகாசங்களை மிஞ்சக்கூடிய கட்டுக்கதைகள், கப்சாக்கள், வருமானத்திற்காக மார்க்கத்தை விலை பேசக்கூடிய போக்குகள், இவற்றையெல்லாம் பார்க்கிறோம். நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மளை வந்து வழிகெடுக்கிறாங்க, இப்படி ஒரு மார்க்க தேவையே இல்லை என்று போன நாங்கள் எந்த மதீனாவுடைய பல்கலைக்கழகத்திற்கும் செல்லாமல் அல்லாஹ்வுடைய கருணையால் மாத்திரமே, எவருடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணையால் மாத்திரமே நாங்கள் சிந்தித்து இது அல்ல மார்க்கம், மதரசாவில் கற்றது அல்ல மார்க்கம், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருப்பதுதான் மார்க்கம், அவருடைய தூதர் சொன்னதுதான் மார்க்கம் என்று உணர்ந்து திரும்பி வந்தோம். நாத்திகத்திற்கு போன நாங்கள் திரும்பவும் மார்க்க பணி செய்வதற்காக வேண்டி 8 ஆண்டு காலம் வியாபாரத்தில் இருந்துவிட்டு படித்ததை எல்லாம் முழுமையாக மறந்துவிட்டு அப்பதான் ஒழுங்காக செயல்பட முடியும்.
இந்த குப்பைகளை எல்லாம் முழுமையாக மறந்துவிட்டு திரும்பவும் நாங்கள் இதுதான் மார்க்கம் என்று உணர்ந்த பிறகு களத்தில் இறங்கினோம். இறங்கும் பொழுது இவ்வளவு எதிர்ப்பு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் ஒரு சின்ன விஷயமாகத்தான் எடுத்தோம். இந்த மார்க்கத்தை நாங்கள் எதற்காக இறங்கினோம்? சமுதாயத்தை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயம் கவனிப்பார் அற்ற சமுதாயம் என்று வரலாறு சொல்லும். அப்படி ஒரு சமுதாயம் இருந்தத உலகத்தில் எவனும் கணக்கில் எடுத்துக்கவே மாட்டான். கணக்கில் எடுத்துக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். வாலியா போங்க, கொண்டு போங்க, வாலியை காட்டுறாங்க. மாநாடு நடத்துவதற்காக வேண்டி எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம்னு தெரியும். இந்த நீங்கள் அமர்ந்திருக்கிற பந்தல் உங்களுக்கு வெயில் படாமல் இந்த வசதிகள் செய்வதற்கு மாத்திரமே 400 ரூபாய்களை கொடுத்த பிறகுதான் உங்களுக்கு வெயில் இல்லாம உட்கார முடியுது. இன்னும் எவ்வளவு செலவு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் நிறைவு செய்யற வகையில 1.5 மாசம் அல்லாஹ் நம்பித்தான் செஞ்சோம். எந்த அரபு நாட்டு பணமும் நமக்கு கிடையாது, எந்த நிறுவனங்களையும் நிதி வாங்குறது கிடையாது. மக்களை நம்பி மக்கள் தருவார்கள், மக்கள் மூலம் அல்லாஹ் தருவான் என்றுதான் இந்த களத்தில் இறங்கி இருக்கிறோம். அந்த இறங்கினது எப்படி அல்லாஹ் இதை பூர்த்தி செய்து தரப்போறான் என்று பெரும் கவலை இருந்தாலும் நம்பிக்கையோட பூர்த்தி செய்து தருவான். நாங்கள் எவ்வளவு அதிசயங்களை எவ்வளவு அற்புதங்களை அல்லாஹ் இந்த தௌஹீதுக்கு அப்பதான் நாங்க எப்படி நாத்திகத்துக்கு போன நாங்க சுபஹானல்லாஹ் அல்லாஹ் நினைச்சிட்டான்னு சொன்னா அப்படி தலைகீழ புரட்டி பெரும் மாறுதலை கொண்டு வருவோம். நாங்கெல்லாம் எங்க வாழ்க்கையிலேயே அனுபவிச்சுக்கோம், நம்பவே முடியல. இன்றைக்கு நான் நினைத்து பார்த்தால் கூட நம்ப முடியாத அதிசயமாக பல நிகழ்ச்சிகளை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டிக்கிட்டு இருக்கான். நானும் அல்ல, நீ யார் நினைச்சாலும் சரி, எப்படி நடக்கும்? இதுவே ஒரு அதிசயம் தானே. இந்த மாநாட்டுக்கு என்ன உழைச்சிங்க? ஒண்ணும் உழைப்பு இல்லை. எவ்வளவு போஸ்டர் அடிச்சீங்க? ஒண்ணும் இல்லை. மதுரையில் நடக்கிறதுனால கொஞ்சம் சுவர்கள் எழுதி இருக்கிறீங்களே தவிர மக்களுக்கு பெருசா கொண்டு போகல. அவங்க உண்டாந்து சேர்க்கிறான். இப்படி எல்லாமே அல்லாஹ்வுடைய பெரிய பெரிய அதிசயங்களை கொண்டா நடந்துகிட்டு இருக்குது. அதை நம்பி நம்ம இறங்கி இருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தாராளமா வாரி வழங்குங்க, விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த ஏகத்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சமுதாயம் உயர்ந்த சமுதாயம், கவனிப்பாரத்து கிடந்த சகாபாக்கள் சமுதாயம் உலகத்தினுடைய கவனத்தை எல்லாம் ஈர்க்கக்கூடிய சமுதாயமா மாறுது. உலகத்தை பத்தி பேசுறதா இருந்தா இன்னைக்கு நம்ம பேசுவோம். எதை பேசுவோம்? அமெரிக்காவை பத்தி பேசுவோம், ஐரோப்பிய நாடுகளை பத்தி பேசுவோம், பணம் இருக்கிற காரணத்தினால அரபு நாடுகளை பற்றி கூட பேசுவோம். திடீர்னு ஒரு விசேஷமான நிகழ்ச்சி நடந்ததுனால பிஜி நாட்டை பத்தி கூட பேசுவோம். இந்த சோமாலியாவை எல்லாம் ஒரு கணக்குல யாரா எடுத்துக்கிறோமா? எடுத்துக்கிற மாட்டோம். அந்த மாதிரி இருந்த சமுதாயம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம். அதே சமுதாயம் 23 ஆண்டுகள் கடப்பதற்குள்ளாக உலகம் எல்லாம் அவர்களை மட்டுமே பார்க்கக்கூடிய, எல்லாரும் உத்து உத்து பார்க்கிறான். இன்ன மந்திரம் நடந்தது, என்ன மாயாஜாலம் செய்தார், இப்படி தலைகீழ புரட்டித்தார் ஒரு சமுதாயத்தை. அதனால புரட்சிங்கிறான். தலகில இங்கேயோ அவள பாதாளத்தில் விழுந்து கிடந்த ஒரு சமுதாயத்தை எங்கேயோ இமயத்தின் அதுக்கு மேலேயே உச்சியில கொண்டு போய் நிப்பாட்டிட்டார. என்னடா அந்த சமுதாயம் அப்படின்னு உலகம் எல்லாம் வியந்து பார்த்தானே. அந்த வரலாற்றை நாங்கள் நினைவு கொண்டு இந்த சமுதாயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் சந்திச்சாங்களே அந்த அளவுக்கு கவனிப்பாரற்ற சமுதாயமாக இருந்ததா இல்லையா? ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் கிள்ளுக்கீரையாக கருதப்பட்டது உண்டா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். இஸ்ஸத்து என்ற கண்ணியம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், அவருடைய தூதருக்கு சொந்தம், அடுத்ததாக முஃமின்களுக்கு சொந்தம் என்கிறானே. அந்த இஸ்ஸத்தோடு கண்ணியத்தோடு நீங்கள் நடத்தப்பட்டீர்களா? 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிலைமையை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களை எவனுமே கணக்கில் எடுத்துக்கல. நீங்க இந்த நாட்டின் குடிமக்கள் என்று கூட கருதவில்லை. உங்களை திட்டமிட்டு புறக்கணித்தார்கள், திட்டமிட்டு 2ந்தர குடிமக்களாக நடத்தினார்கள். அடித்தால் கூட அளத்தெரியாத சமுதாயமாகவே உங்களை பயிற்றுவித்தார்கள். அதையெல்லாம் பார்க்கிறோம். என்னடா இது? எந்த மார்க்கத்தை சொல்லி
கீழே கிடந்த சமுதாயத்தை மேல கொண்டு நிப்பாட்டினாரோ ஒருவர், அந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிற மக்கள் ஏன் இவ்வளவு மோசமாக புரண்டு விட்டார்கள், ஏன் இவ்வளவு தலைகளாக புரண்டு விட்டார்கள், எல்லாத்தையும் யோசிச்சுதான் இதுல களத்தில் இறங்கியிருக்கிறோம். இந்த தௌஹீத் என்ற ஜமாத்து, இந்த சிந்தனை, இந்த சித்தாந்தம் மக்கள்கிட்ட கொண்டு வந்தது இதுக்குத்தான். எதுக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனிப்பாரற்று கிடந்த சமுதாயத்தை உலகமே தலைநிறந்து நிமிர்ந்து பார்க்கிற சமுதாயமாக மாற்றினார்களே, அதே தத்துவத்தை பயன்படுத்தினால், ஏற்றுக்கொண்டால், வாழ்க்கையிலே கடைபிடித்தால், பிரச்சாரம் செய்தால் இப்போதும் உயர்த்த முடியும். அவங்க வரணும்னு அவசியம் கிடையாது. அவர் எந்த மருந்தை கொடுத்து, மருந்து தானங்க முக்கியம், ஒரு குறிப்பிட்ட மருந்து நோயை தீர்க்கும் என்றால் எந்த டாக்டர் கொடுத்தா என்னங்கிற, அவர் கொடுத்தாலும் இவர் கொடுத்தாலும் நோய்க்குரிய மருந்து அது என்று சொன்னால் நோய் தீரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மருந்தை கொடுத்தாங்க, மருந்து இன்னதுதான் என்று சொல்லி சென்று விட்டார்கள். ஒளிக்கல மறைக்கல எல்லா மக்களையும் இந்த மாதிரி கூட்டி வச்சு அரபா பெருவழியில வச்சு சொன்னது மாத்திரம் இல்ல, இந்த மருந்தை மறைச்சிடாதீங்க, வந்திருப்போர் வராதவருக்கும் சொல்லிவிடுங்கள். அப்ப மருந்து இன்னது என்று தெரியும் பொழுது அந்த மருந்தை பயன்படுத்தினால், அவர்கள் பயன்படுத்த சொன்ன அளவிலே முறையிலே பயன்படுத்தினால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தையும் தலை நிமித்த முடியும், தலை நிமிரும் என்ற கனவோடுதான் தௌஹீத் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டதே தவிர சமுதாயத்தை துண்டாடுவதற்கு இல்ல, சமுதாயத்தை நாசமாக்குறதுக்கு இல்ல, சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு இல்ல, பிளவை ஏற்படுத்துறதுக்கு இல்ல. இது நீங்கள் உங்களுடைய கவனத்தில் தௌஹீத் என்றால் என்னவென்று தெரியாமல் இங்க பாதிக்கு மேற்பட்ட சகோதரர்கள் வந்திருக்கிறீர்களே, அவர்களுக்கு சொல்கிறேன். இதை ஏதோ நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு மிகைப்படுத்தி சொல்வதாக நீங்க நினைத்து விடாதீர்கள். நடைமுறையில் நீங்க சிந்திச்சு பார்த்தா வேணும். வரதட்சணை வாங்குற சமுதாயம் வரதட்சணை வாங்காத ஒரு சமுதாயமாக மாற நினைச்சிருக்கா இல்லையா? அது தவறு என்று பேசக்கூடிய நிலைமையாவது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? இது ஒரு மாற்றம். அப்ப வெறும் விரல் மட்டும் இருந்தா இது எப்படி இந்த சமுதாயத்தில் பதிஞ்சிருக்கும்? இது மாறணும். அப்பதான் சமுதாயத்து பெண்கள் ஒழுக்கத்தோடவும் கௌரவத்தோடவும் வாழ முடியும். அதை சிந்திக்கிறான். சினிமா நடிகர்களுக்காக ரசிகர் மன்றம் அமைச்சிருந்த ஒரு முஸ்லீம், நீங்க நினைக்கிறீங்க தௌஹீதுக்கு வெளியே நிற்கிற மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி இது. நீங்க நினைக்கிறீங்க ஏதோ கபரு விரல் நெஞ்சு நினைக்கிட்டு இல்ல, நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். சினிமா நடிகர்களுக்கு பின்னால் போய் கொண்டிருந்த ஒரு கூட்டம், அவர்களுக்கு ரசிகர் மன்றங்கள் அமைத்துக் கொண்டிருந்த கூட்டம் இன்றைக்கு என்ன பண்ணுது? அதையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு அன்றைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார ஒருத்தர், அவருக்கு ரசிகர்களாக மாறி போயிருக்கிறாங்களே. இதுக்கு தௌஹீத் பிரச்சாரத்தினுடைய விளைவு உங்களுக்கு விளங்கலையா? என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு விளங்கலையா? அன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் சொன்னா கெட்டவனுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. இளைஞன் இளம்பு அப்படித்தாங்க இருக்கும், இளம்பு சின்ன பையன் தானே அப்படிதான் இருப்பாங்க, வயசு பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும். தப்புகளை கூட வயசை சொல்லி நியாயப்படுத்துவார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? நாளைக்கு சாவுற கிழடு கட்டையெல்லாம் வரதட்சணை வாங்குங்குது, வாழ துடிக்கிறவன் சொல்றான் மாட்டேங்கிறான். நாளைக்கு சாவுற கிழடு திருந்தாம வாங்குன்னு சொல்லி வற்புறுத்துது, வாழ துடிக்கிற இளைஞன் முடியாதுங்கிறான். அப்ப இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. எதுக்கு நான் சொல்ல வர்றேன்? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ரெண்டு மூணோட உங்களை விடமாட்டோம். இங்க வந்திருக்கிற மக்களை ஏதோ ரெண்டு மூணு விஷயத்தை சொல்லி நாசமாக்கிட்டு போறதோ நிப்பாட்ட மாட்டோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் சொல்லி இந்த சமுதாயத்தை மேல கொண்டு வந்தார்களோ அந்த மாதிரி சமுதாயமும் மேல வரணும், மார்க்கமும் மேல வரணும். இந்த உத்வேகம் இருந்ததுனாலதான் இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில மூட நம்பிக்கை ஒழிக்கணும் பார்க்கிறோம். பிற மதத்து மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை வெறுக்கிறான். இஸ்லாத்தை வெறுக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு? இஸ்லாம் காரணமா இல்ல, இஸ்லாமியர்கள் காரணமா இருந்தாங்க. நம்மளை பார்த்தான்